போதைப்பொருள் வழக்கில் பாலிவுட் நடிகைகள் தீபிகா படுகோன், சாரா அலிகான், ஸ்ரத்தா கபூர் ஆகியோரிடம் 6 மணி நேரம் வரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டனர். போதைப்பொருள் சப்ளை தொடர்பாக தனது மேலாளருடன் வாட்ஸ்அப் குழுவில் உரையாடியது உண்மையே என்று தீபிகா படுகோன் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய புகார் தொடர்பான வழக்கில் நடிகைகள் தீபிகா படுகோன், ரகுல் பிரீத் சிங், சாரா அலிகான், ஸ்ரத்தா கபூர் ஆகிய 4 பேருக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியது. முதல் நாள் விசாரணையில் ரகுல் பிரீத் சிங் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் 2வது நாளில் தீபிகா படுகோன், சாரா அலிகான், ஸ்ரத்தா கபூர் ஆகிய 3 மும்பை கோலாபா பகுதியில் அமைந்துள்ள போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகினர். தீபிகா படுகோனிடம் 5 பேர் கொண்ட குழுவினர் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அப்போது போதைப்பொருள் சப்ளை தொடர்பாக டேலண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவன உரிமையாளர் ஜெயா சஹா என்பவருடன் தனது மேலாளர் கரிஷ்மா பிரகாஷ் வாட்ஸ்அப்பில் உரையாடியது உண்மைதான் என தீபிகா படுகோன் ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2017 ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பின் உரையாடல் மூலம் போதைப்பொருள் சப்ளை நடந்ததும் அந்த குழுவின் அட்மின் தீபிகா படுகோன், ஜெயா சஹா, கரிஷ்மா பிரகாஷ் ஆகியோர் மட்டுமே இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் பெரும்பாலான கேள்விகளுக்கு தீபிகா படுகோன் அளித்த பதில்கள் அதிகாரிகளுக்கு திருப்திகரமாக இல்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல சாரா அலிகான், ஸ்ரத்தா கபூர் ஆகியோரிடமும் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக 6 மணி நேரமாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நடிகைகள் 4 பேருமே போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என மறுத்துள்ளதால் அவர்களிடம் மருத்துவ பரிசோதனை நடத்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர்.